Hello children, welcome to Students Home Learning. In this video, we are going to see 5th Standard Max Unit 6 Information Processing Exercise 6.5 Bar Graph Term 1 Part 5. In the unit oda matha exercises and Term 1 Max oda matha units oda videos paakanona description la link koduthirukka, adha click panni paarenga. Bar graph. A bar graph is a chart that uses bars to show comparison between categories of data. Bar graph abingiradhu chart. அந்த பார் கிராஃப்ல இருக்கிற பார்ஸ் ரெண்டு கேட்டகரிக்கு இருக்கிற டேட்டாவை கம்பேர் பண்ணோம். இந்த பார்ஸ் கேன் பி எதர் ஹாரிசாண்டல் ஆர் வெர்டிகல். பார் கிராஃப்ல இருக்கிற பார்ஸ் இந்த மாதிரி ஹாரிசாண்டலாவும் இருக்கும், இல்லனா இந்த மாதிரி வெர்டிகலாவும் இருக்கும். எக்ஸாம்பிள் 1. The number of things sold in a month of January in a particular shop is shown below. Draw a bar graph. ஒரு ஷாப்ல ஜனவரி மந்த்ல சேல் ஆன திங்ஸோட பர்டிகுலர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் ஆஃப் திங்ஸ் சோல்டு, ரெஃப்ரிஜிரேட்டர் 75, television 45, washing machine 30, cooler 60, radio 30. இதுக்கு பார் கிராஃப் எப்படி டிரா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் 30ல இருந்து 75 வரைக்கும் இருக்கு, அதனால நம்பர்ஸ் 0ல இருந்து 80 வரைக்கும் கவுண்ட் பை டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃப்ரிஜிரேட்டர் 75, 75 வரைக்கும் ஒரு பார் வரைஞ்சிருக்காங்க. டெலிவிஷன் 45, 45 வரைக்கும் ஒரு பார் வரைஞ்சிருக்காங்க. வாஷிங் மிஷின் 30, 30 வரைக்கும் ஒரு பார் வரைஞ்சிருக்காங்க. கூலர் 60, 60 வரைக்கும் ஒரு பார் வரைஞ்சிருக்காங்க. ரேடியோ 30, 30 வரைக்கும் ஒரு பார் வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் பார் கிராஃப்ஸ் வரையணும். ஆக்டிவிட்டி 1. டேக் அ சர்வே அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன் தேர் ஃபேவரட் பெட். யூஸ் த இன்ஃபர்மேஷன் டு டிரா அ பார் கிராஃப். உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேவரட் பெட்டோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி பார் கிராஃப் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. பெட் அனிமல்ஸ், நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். கேட் 5 ஃப்ரெண்ட்ஸ், டாக் 6 ஃப்ரெண்ட்ஸ், பேரட் 4 ஃப்ரெண்ட்ஸ், ராபிட் 2 ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் 3 ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேட்டாக்கு பார் கிராஃப் டிரா பண்ணலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் 2ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு, அதனால 0ல இருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. கேட் 5 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. டாக் 6 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. பேரட் 4 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. ராபிட் 2 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. ஃபிஷ் 3 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. ஆக்டிவிட்டி 2. டேக் ஏ சர்வே அமங் யுவர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் தேர் ஃபேவரட் கலர். பர்பிள், கிரீன், ரெட், பிரவுன், ப்ளூ. டிரா அ பார் கிராஃப் டு ரெப்ரசென்ட் யுவர் டேட்டா. உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேவரட் கலர் எதுங்கிற இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி பார் கிராஃப் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. கலர்ஸ், நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். பர்பிள் 8, கிரீன் 6, ரெட் 5, பிரவுன் 2, ப்ளூ 4. இந்த டேட்டாக்கு பார் கிராஃப் டிரா பண்ணலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் 2ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு, அதனால 0ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. பர்பிள் 8 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. கிரீன் 6 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. ரெட் 5 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. பிரவுன் 2 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. ப்ளூ 4 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. ஆக்டிவிட்டி 2. த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் கலெக்டட் ஃப்ரம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 5 அபவுட் தேர் கிரேட்ஸ் இன் எக்ஸாம்ஸ். கிளாஸ் 5ல இருக்கிற 50 ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம் கிரேட்ஸோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் ஃப்ரம் த பார் கிராஃப். இந்த பார் கிராஃப்ல இருந்து இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க. கிரேட், டேலி மார்க்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஏ கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. டேலி மார்க்ஸ் 5, 10, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 10. கிரேட் பி 14 ஸ்டூடெண்ட்ஸ், 5, 10, 10 பிளஸ் 4 14, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 14. சி கிரேட் 16 ஸ்டூடெண்ட்ஸ், 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 16. கிரேட் டி 6 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. டேலி மார்க்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 6. கிரேட் இ 4 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 1, 2, 3, 4, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 4. இந்த மாதிரி இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2. இன் ட்ரிச்சி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹவ் 5 டிஃபரெண்ட் கிளப்ஸ். ட்ரிச்சி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 5 கிளப்ஸ் இருக்குது. The data shows the number of students in each club. இந்த டேட்டால இருந்து ஒரு ஒரு கிளப்லயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றது தெரியுது. யூஸ் த இன்ஃபர்மேஷன் டு டிரா அ பார் கிராஃப் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன். இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி பார் கிராஃப் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. பார் கிராஃப் வரைகிறதுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. 150 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு, அதனால 0ல இருந்து 160 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்ட் கிளப், 28 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 28 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. டிபேட் கிளப், 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 80 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. டான்ஸ் கிளப், 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 150 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. டிராமா கிளப், 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 100 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. ஸ்போர்ட்ஸ் கிளப், 120 ஸ்டூடெண்ட்ஸ், 120 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம்.
First one, which club has the fewest students? How many? Fewest அப்படினா எல்லாத்தை விட குறைவானதுன்னு அர்த்தம். இந்த கிளப்ல எல்லாத்தை விட குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் எதுல இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆர்ட் கிளப். இதுல 28 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. How many students are there in art club and debate club? Art clubல debate clubல சேர்த்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆர்ட் கிளப்ல 28 ஸ்டூடெண்ட்ஸ், டிபேட் கிளப்ல 80 ஸ்டூடெண்ட்ஸ். 28 plus 80, 108. Third one, how many more students are there in the sports club than the drama club? Drama club oda sports club la ethana students adhigama irukanga nu ketirukanga. Sports club la 120 students, drama club la 100 students. 120 minus 100, 20. Answer 20 students. How many students are there in all the clubs together? Ella clubs la seithu ethana students irukanga nu ketirukanga. Indha numbers alla add panna answer 478 varum. அப்ப எல்லா கிளப்ஸ்லயும் சேர்த்து 478 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆக்டிவிட்டி 3, டேக் எ சர்வே அமங் யுவர் கிளாஸ்மேட்ஸ் ஆன் தேர் ஃபேவரட் ஹாபி. உங்க கிளாஸ்மேட்ஸோட ஃபேவரட் ஹாபியோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. க்ளூ, ரீடிங், பெயிண்டிங், கார்டனிங், குக்கிங், ஃபிஷிங். டிரா பார் கிராஃப் டு ரெப்ரசென்ட் யுவர் டேட்டா. இந்த டேட்டாக்கு பார் கிராஃப் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. ஹாபிஸ், நம்பர் ஆஃப் கிளாஸ்மேட்ஸ். ரீடிங் 12, பெயிண்டிங் 8, கார்டனிங் 4, குக்கிங் 4, ஃபிஷிங் 2. இந்த மாதிரி டேப்லெட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 8 வரைக்கும் இருக்கதால 0ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீடிங், 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 8 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. பெயிண்டிங் 6 ஸ்டூடெண்ட்ஸ், 6 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. கார்டனிங் 4 ஸ்டூடெண்ட்ஸ், 4 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. குக்கிங் 4 ஸ்டூடெண்ட்ஸ், 4 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. ஃபிஷிங் 2 ஸ்டூடெண்ட்ஸ், 2 வரைக்கும் ஒரு பார் வரைங்க. எக்ஸசைஸ் 6.3, ஃபர்ஸ்ட் ஒன், தி பார் சார்ட் ரெப்ரசென்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் டிஃபரண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். Observe and answer the following questions. இந்த பார் கிராஃப்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றாங்கன்னு கொடுத்திருக்காங்க. இந்த பார் கிராஃப பார்த்து ஆன்சர் பண்ண சொல்லிருக்காங்க. Questions. First one, which mode of transport is mostly used by the students? எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. சைக்கிள் தான் 50 ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆன்சர் சைக்கிள். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை வாக்? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு நடந்து வராங்கன்னு கேட்டிருக்காங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து வராங்க. ஆன்சர் 40. Which mode of transport is used the least? Least அப்படின்னா குறைவானது. எல்லாத்தோட குறைவா எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸ் கார் யூஸ் பண்றாங்க. அதுதான் எல்லாத்தோட குறைவானது. ஆன்சர் கார். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை பஸ்? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பஸ்ல வராங்கன்னு கேட்டிருக்காங்க. பஸ்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஆன்சர் 40. செகண்ட் ஒன், தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஷோஸ் த கிரேட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 5. கிளாஸ் 5ல இருக்க 30 ஸ்டூடெண்ட்ஸோட சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் கிரேட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல என்ன கிரேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மேக்ஸ் கிரேட், கிரேட் ஏ 2 ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் பி 8+1 9, 9+2 11, 11+1 12, 12 ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் சி 4+3 7, 7+4 11, 11 ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் டி 2+2 4, 4 ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் இ 1 ஸ்டூடெண்ட். சயின்ஸ் கிரேட், கிரேட் ஏ 2+8 10, கிரேட் பி 1+4 5, கிரேட் சி 2+3 5, கிரேட் டி 4+2 6, கிரேட் இ 1+2 3, 3+1 4. சோ இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் காட் ஈக்குவல் கிரேட் இன் போத் சப்ஜெக்ட்ஸ்? ரெண்டு சப்ஜெக்ட்ல ஈக்குவல் கிரேட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ கிரேட் 2 ஸ்டூடெண்ட்ஸ், பி கிரேட் 1 ஸ்டூடெண்ட், சி கிரேட் 3 ஸ்டூடெண்ட்ஸ், டி கிரேட் 2 ஸ்டூடெண்ட்ஸ், இ கிரேட் 1 ஸ்டூடெண்ட். இந்த சர்க்கிள் பண்ணிருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 2+1 3, 3+3 6, 6+2 8, 8+1 9. 9 ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் கிரேட் வாங்கியிருக்காங்க. செகண்ட் ஒன், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் காட் அ ஹையர் கிரேட் இன் சயின்ஸ் தேன் இன் மேக்ஸ்? சயின்ஸோட மேக்ஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான கிரேட் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த 8 அண்ட் 4 தான் சயின்ஸோட மேக்ஸ்ல அதிகமான கிரேட்ஸ் வாங்கியிருக்காங்க. 8+4 12. ஆன்சர் 12. நெக்ஸ்ட் ஒன், விச் வாஸ் த மோஸ்ட் காமன் கிரேட் இன் சயின்ஸ்? இதுதான் சயின்ஸ் கிரேட். இதுல அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கிரேட் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. ஆன்சர் ஏ. தேர்ட் ஒன், மிஸ்டர் தினேஷ் கலெக்டட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ரெயின்ஃபால் ஆஃப் அ பர்டிகுலர் சிட்டி இன் அ வீக் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர் அண்ட் ரெக்கார்டட் ஹிஸ் இன்ஃபர்மேஷன் இன் த பிக்டோகிராஃப். தினேஷ்ங்கிறவரு ஒரு சிட்டியில ஒரு வாரத்துல எவ்வளவு மழை பெஞ்சிருக்கிறதுங்கிறத நியூஸ் பேப்பர்ல பார்த்து ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அதை பிக்டோகிராஃப்ல கொடுத்திருக்காரு. மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின், இந்த ஒரு பிக்சர் 2 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின் சொல்லிருக்காங்க. சண்டே 3 பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 x 2 6, 6 மில்லிமீட்டர்ஸ். மண்டே
6 pictures kuduthirukanga 6 into 2 12 12 mm tuesday 5 5 into 2 10 mm wednesday 3 3 into 2 6 6 mm thursday 4 4 into 2 8 8 mm friday 10 10 into 2 20 mm saturday 6 6 into 2 12 12 mm இதுல இருந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 1 on which day the rain was most என்னைக்கு அதிகமான மழை பெஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க friday 20 mm ஆன்சர் friday next 1 on which day the rain was least என்னைக்கு ரெயின்ஃபால் கம்மியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க sunday and wednesday ல 6 mm ஆன்சர் sunday and wednesday next 1 how much rain was there on sunday sunday ல எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் 6 mm Next one, how much rain was there on Monday? Monday, எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. Monday, 12 mm. Answer, 12 mm. Next one, find total rainfall of the city in that week. இந்த சிட்டியில இந்த வீக்ல எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா answer 74 mm வரும். Answer, 74 mm. Fourth one, Neela, Mala, Kala and Bala are neighbors. The following data shows the number of fish in each of their fish tank. Draw pictograph to represent the data and answer the question. Neela, Mala, Kala, Bala, இவங்கள neighbors. இவங்களோட fish tankல எவ்வளவு fish இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு pictograph வரைய சொல்லிருக்காங்க. One picture is equal to 4 fish னு எடுத்துக்கோங்க. Names, number of fish. Neela, Neelaோட fish tankல 16 fish இருக்கு. 4 4s are 16, அப்ப 4 pictures வரையணும். Mala, Malaோட fish tankல 20 pictures இருக்கு. 4 5s are 20, அப்ப 5 pictures வரையணும். கலா கலாவோட ஃபிஷ் டேங்க்ல 12 ஃபிஷ் இருக்கு 4 3s are 12 அப்ப 3 பிக்சர்ஸ் வரையணும் பாலா பாலோட ஃபிஷ் டேங்க்ல 24 ஃபிஷ் இருக்கு 4 6s are 24 அப்ப 6 பிக்சர்ஸ் வரையணும் இந்த क्वेश्चंस ஆன்சர் பண்ணலாம் how many fishes did bala have bala கிட்ட எவ்வளவு ஃபிஷ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் 24 நெக்ஸ்ட் 1 who has 16 fishes யார் கிட்ட 16 ஃபிஷ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க நீலா கிட்ட 16 ஃபிஷ் இருக்கு ஆன்சர் நீலா நெக்ஸ்ட் 1 How many fewer fish did Kala have than Mala? Mala விட Kala கிட்ட எவ்வளவு fish குறைவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. Mala கிட்ட 20 fish இருக்கு, Kala கிட்ட 12 fish இருக்கு. 20 minus 12, 8. Next one, how many fish did Neela and Mala have together? Neela and Bala கிட்ட எவ்வளவு fish இருக்குன்னு கேட்டிருக்காங்க. Neela கிட்ட 16 fish இருக்கு, Bala கிட்ட 24 fish இருக்கு. Add பண்ண answer 40 வரும். இந்த யூனிட்டோட மத்த எக்ஸசைசஸ் அண்ட் டேர்ம் ஒன் மேக்ஸோட மத்த யூனிட்ஸோட வீடியோஸ் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் அதுல கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்